தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதில் அம்பியா வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله جل وعلا في كلامه العزيز، أعوذ بالله من الشيطان الرجيم، وتمت كلمة ربك صدقا وعدلا. وقال نبينا عليه الصلاة والسلام، تركتكم على البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இக்கல்லூரியின் வேந்தர், பதிவாளர், இக்கல்லூரியின் முதல்வர், ஆசிரிய பெருமக்கள், மாணவர்கள் மற்றும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய உலமாக்கள், சமுதாய பிரமுகர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு நாம் இஸ்லாமிய ஒரு சட்டநூல் வெளியீட்டு விழாவில் ஒன்று கூடியிருப்பதன் காரணமாக இஸ்லாமிய சட்டத்தை பற்றி எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுருக்கமான நேரத்தில் சில விஷயங்களை பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் ஓதிய அந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு தன்னுடைய ஒட்டுமொத்த ஷரியத்தை பற்றி, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் அமைப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சுருக்கமான வார்த்தைகள் சொல்லி காட்டுகின்றான். வதம்மத் கலிமத்து ரப்பிக சதகம் வாதிலா, உண்மையாலும் நீதத்தாலும் அல்லாஹுடைய வாக்கு, அல்லாஹுடைய சட்டங்கள் அது பரிபூர்ணமாகிவிட்டன, பூர்த்தியாகிவிட்டன என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இதுவல்லாத வசனங்களிலும் இறைவனுடைய சட்டங்கள் பரிபூர்ணமானது என்பதை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் விவரித்திருக்கின்றான். குறிப்பாக இந்த ஆயத்திலே ஒத்தம்மத் கலிமத்து ரப்பிக சதகன் வாதிலா என்று இறை சட்டத்தை பற்றி சுருக்கமான வார்த்தையில் சொல்லிவிட்டான். பொதுவாக சொல்லுவார்கள், குரானிலே இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. முதலாவது அக்பார் என்று சொல்வார்கள், மனிதனுடைய உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய, மனிதனுடைய சிந்தனைகளை சீர் செய்வதற்காக உலக வரலாற்றில் படிப்பினைக்குரிய நிகழ்வுகள், நன்மக்களுக்கு ஏற்பட்ட அல்லாஹுடைய உதவிகள் எப்படி இருந்தன, அதேபோல் அல்லாஹிற்கு கட்டுப்படாதவர்களுக்கு உலகத்தில் ஏற்பட்ட சோதனைகள் என்ன, இது போன்ற வரலாறுகளை கூறுவது குரானுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. குரானுடைய இன்னொரு பகுதி, குரானுடைய பாதி அமைப்பிலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், உலகிலே மனிதன் வாழ்வதற்கான வழிமுறை என்ன, எந்த சட்டங்களின் அடிப்படையில் மனிதன் வாழ வேண்டும், மனிதன் வெறுமனே பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைவதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டவன், அவனுடைய அசைவுகளும் அவனுடைய செயல்களும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் இறைவன் பொருந்திக் கொள்வான் என்பதற்கான சட்டங்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் குரானிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு ரெண்டு பண்புகளை கொண்டு இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். முதலாவது, குரானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி, குரானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்றை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது அது உண்மைக்கு புறம்பான எந்த வரலாறும் இதில் குறிப்பிடப்படவில்லை, அது முழுக்க முழுக்க உண்மையானது, அது பொய்யுக்கோ அல்லது இடைச்செருகல்களுக்கோ எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத சம்பவங்கள் என்று அந்த சம்பவங்களை பற்றி வரலாறை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒத்தம்மத் கலிமத்து ரப்பிக சதுக்கன் என்ற சிஃபத்தை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சதுக் உண்மை என்பது வரலாற்றுக்காக சொல்லப்பட்ட தன்மை. இரண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதில், ஒத்தம்மத் கலிமத்து ரப்பிக சதுக்கன் வஅதலன், அதில் என்பது அல்லாஹுடைய சட்டங்களுக்கான சிஃபத்தாக உலமாக்கள் குறிப்பிடுவார்கள். அல்லாஹுடைய சட்டங்களில் எங்குமே அநீதம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வெறும் அதில் மட்டுமல்ல,
இந்த குரானிலே குரானுடைய சட்டங்களிலே இஃதிதால் நடுநிலையும் இருக்கிறது, நேர்மையும் இருக்கிறது, நியாயமும் இருக்கிறது, நீதியும் இருக்கிறது. அதோடு நடுநிலையான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நடுநிலையான சட்டங்கள் என்று சொன்னால், இங்கே மனோ இச்சைகளுக்கு வழி ஏற்படக்கூடிய விதத்தில் மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்ட சட்டங்கள் எதுவும் இல்லை. ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்னும் சட்டமும் கிடையாது. அதே நேரத்தில் மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத, மனித இயல்புக்கு மாற்றமான, மனிதனை வதைக்கக்கூடிய மிருகச் சட்டங்களும் குரானில் கிடையாது. குரான் அது அதிலானது. அதே நேரத்தில் அது ஏத்திதால் நடுநிலையான சட்டங்களை இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாமுடைய சட்டத்துறையின் அற்புதமான பண்பு இதுதான். குரானில் எல்லாம் சொல்லி காட்டுவான். மனிதர்களை சிரமப்படுத்தக்கூடிய எந்த சட்டமும் இந்த குரானிலே கிடையாது. லா யுகல்லிஃபுல்லாஹ நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. ஒவ்வொரு மனித சக்திக்குட்பட்ட சட்டங்கள் தான் இந்த குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மா அன்சல்னா அலைகல் குர்ஆன் லிதஷ்கா, நீங்கள் சிரமப்படுவதற்காக இந்த குரானை உங்களுக்கு நாம் இறக்கவில்லை என்றும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குரானிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அப்போ தம்மத், இந்த குரானுடைய சட்டங்கள் இருக்கிறதே பரிபூர்ணமானது. பரிபூர்ணமானது என்று சொன்னால் சொல்லுவார்கள், அது எந்த காலத்திலும் மாற்றத்திற்குரியதல்ல. இன்றைக்கு பரிபூர்ணப்படுத்தப்பட்டது, கியாமத் வரைக்கும் அதில் எவ்விதமான மாற்றங்களும் கிடையாது. அதனால தான் சொல்லுவாங்க, இஸ்லாமிய சட்டவியலுக்கு ரெண்டு சிறப்பு பண்புகள் இருக்கிறது. முதலாவது அது சர்வ காலத்திற்குமானது, இரண்டாவது அது சர்வ லோகத்திற்குமானது, சர்வ தேசங்களுக்குமானது. எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களுக்கும் பொருந்தக்கூடிய சட்டங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் இஸ்லாத்துடைய சட்டங்கள், இஸ்லாத்தை பற்றி சொல்லுவார்கள், இஸ்லாம் என்றாலே சுருக்கமாக அதா உல் ஹுகூக், உரிமைகளை நிறைவேற்றுவதற்கு பேர் தான் இஸ்லாம் என்று சொல்லுவாங்க. ஹுகூக்குகள் ரெண்டு விதமாக இருக்கிறது, நமக்கு எல்லாம் தெரியும். முதலாவது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமைகள், இது ஒரு பாதி என்று சொன்னால், மறுபாதி அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹுகூக்குகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது. இதை பற்றியும் குரான் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. ஹஜரத் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று இறைவனுடைய சட்டங்களை கூட இறைவன் சுருக்கமாகத்தான் சொல்லுவான். குரானிலே தொழுகை பற்றிய சட்டங்கள் சுருக்கமாக இருக்கிறது, நோன்பை பற்றிய சட்டங்கள் சுருக்கமாக இருக்கிறது. ஆனால் அடியார்களுக்கான சட்டங்கள் நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். குரான் என்பது அடியார்களுக்கு இறக்கப்பட்டது. அடியார்கள் அல்லாஹோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்கு இறக்கப்பட்ட வேதம் அது. அந்த வேதத்தில் நீங்கள் அநேக சட்டங்கள் எடுத்து பாருங்கள், இறைவனோடு நடக்கக்கூடிய ஒழுக்கத்தை சொல்வதை விட அதிகமாக விளக்கமாக அடியார்கள் அடியார்களுக்கு மத்தியில் நடந்து கொள்ளக்கூடிய சட்டங்களை தான் இறைவன் விலாவரியாக விவரமாக சொல்லியிருக்கின்றான். நமக்கெல்லாம் தெரியும் திருமண சட்டங்கள், திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய மனவிலக்கை பற்றிய சட்டங்கள். அதே போன்றுதான் இல்முல் ஃபராயில், அதாவது வாரிசுரிமை சட்டங்கள், சொத்துரிமை பற்றிய சட்டங்களையும் இறைவன் விளக்கமாக சொல்லியிருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் சொத்துரிமையில் மிக மிக விசேஷமானது. உலகத்தில் எந்த ஒரு மதத்திலோ எந்த கோட்பாடிலுமே பெண்களுக்கு மிக விசாலமான உரிமைகளை கொடுத்து எந்த சட்டமும் வரவில்லை. இஸ்லாம் தான் முதன் முதலாக, இன்னும் சொல்ல போனால் அரபுலகத்திலே இஸ்லாம் தோன்றிய அந்த காலத்திலே, இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த காலத்திலே பெண்களுக்கு சொத்துரிமைகள் மறுக்கப்பட்டன. அந்த காலத்திலே இஸ்லாம் மிக விசாலமாக பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது என்பதை தன்னுடைய வேதத்தில் பதிவு செய்திருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லாமல் பெண்களே அல்லாஹ் ஊமையாக்கி சொல்லுகின்றான். ஒவ்வொரு ஆணுக்கும் இரண்டு பெண்களுக்கு கிடைப்பதை போன்று கிடைக்கும் என்று சொல்லுகின்றான். பெண்களுக்கு உரிமை என்று சொல்லவில்லை, பெண்களுக்கு எப்படி கிடைக்குமோ அது போன்ற இரு மடங்கு ஆணுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான். எனவே இந்த சொத்துரிமை விஷயத்தில் குர்ஆன் நீதமான சட்டங்களை கொடுத்திருக்கிறது, அதே போன்று பெண்களுக்கான சட்டங்களையும் கொடுத்திருக்கின்றது. இதை பற்றி விவரங்கள் எல்லாம் பின்னால் வரக்கூடிய கருத்துரையாளர்கள் இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக பேசுவார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய அன்பு சகோதரர், மூத்த சகோதரர் டாக்டர் உஸ்மான் அலி அவர்களுக்கு நான் மனம் நெகிழ்ந்து வாழ்த்துரை வழங்குகின்றேன். அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உயர்ந்த ஒரு பணிக்காக கபூல் செய்து கொண்டான். இயல்பிலேயே மௌலானா உஸ்மான் அலி அவர்கள் படிக்கக்கூடிய காலத்திலேயே மிக அதிக முயற்சி செய்யக்கூடிய ஒருவராக இருந்தார்கள். இன்றைக்கெல்லாம் நாங்கள் எங்கள் மாணவர்கள்ட்ட சொல்லுவோம், அதுபோன்று முயற்சி செய்யக்கூடிய மாணவர்கள் குறைந்து விட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் இரவில் நீண்ட நேரம் வரை படிப்பார்கள், பிறகு சுபுவுக்கு பிறகு ஓய்வெடுக்கக்கூடிய வழக்கம் இருக்காது. அவங்க சுபுவுக்கு பிறகு படிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள், நேரங்களை சரியாக பயன்படுத்துவார்கள், நேரங்களை துல்லியமாக எந்த நேரத்தையும் வீணாக்கி விடாமல் பயன்படுத்துவார்கள். அதனுடைய பரக்கத்து தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு புதுமையான ஒரு நூதனமான ஒரு நூல் படைப்பதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் நமக்கு தெரியும், இந்த அரபு இலக்கியத்தின் எனக்கு தெரிந்த அளவிலே இந்த புதுமையான அமைப்பிலே எல்சிஎம்ஐ பயன்படுத்தி எழுதப்பட்ட முதல் நூலாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். என்னுடைய பார்வையில் இதுவரைக்கும் எல்சிஎம்ஐ பயன்படுத்தி நவீன அமைப்புகள், முற்காலங்களில் மாணவர்களுக்கு பழமையான அமைப்பில் பயிற்றுவிக்கப்பட்டது. ஜகாத்துறை சட்டங்களை கூட 40-1 அப்படிங்கிற பழக்கம்லாம் முன்னாடி இருந்தது. இன்றைக்கெல்லாம் சதவிகிதத்தை மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில்
அப்ப கணக்கியல் முறை என்பது நவீனப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த நவீன அமைப்பிற்கேற்ப சொத்துரிமை சட்டங்களை அவர்கள் விவரித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த முயற்சியை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு நூல்கள் தமிழ் உலகிற்கும் மற்ற அரபு இலக்கியத்திற்கும் அவர்கள் வழங்குவதற்கு நான் அவர்களை வாழ்த்தி துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நான் சுருக்கமாக முடித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.